எல்லாருமே ஒரு 4 மாதமாக இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஃப்ரெண்டோட அக்கா பையனுக்கு கல்யாணம், நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். முதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா பானிபூரி, சூடா, பருத்திப்பால் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம். நம்மளுக்கு எப்பயுமே பருத்திப்பால் தான், பானிபூரியெல்லாம் ஏன்னா நைட்டு டின்னர் மெனு எங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பானிபூரி சாப்பிடலை, பருத்தி பால் மட்டும் சாப்பிட்டு உள்ளே போயாச்சு. இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ள, மாப்பிள்ள பேர் சதீஷ், பொண்ணு பேர் காயத்ரி. புன்னகை அரசி எந்த ஒரு சூழ்நிலையுமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக எங்கள் கேங்கிலேயே சிரித்த முகத்தோடு இருக்கிறது. எங்களுக்கு எப்பயுமே எனர்ஜி கொடுக்கறது அக்கா மட்டும்தான், அதனால தான் அவங்களுக்கு புன்னகை அரசின்னே பேர். எங்கள் கேங்கோட தலையும் அவங்க தான். ஒரு விசேஷம் அப்படின்னாலே அடுத்தது சாப்பாடு தான். எல்லாருமே அவங்களோட விசேஷத்தில் நல்லபடியாக சாப்பாடு போடணும், வரவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை நம்புவேன், விசேஷ வீட்டு சாப்பாடு மட்டும் நம்மளோட மனசு மாதிரி தான் அமையும் அப்படின்னு. டிஃபன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, எதையுமே யாருமே வேஸ்ட் பண்ணல, எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போனோம். ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷன்னா கூட நம்ம பரபரப்பாக இருப்போம், அங்கே அவ்வளோ அழகாக நிம்மதியாக எல்லாருமே ஜாலியாக இருந்தோம். சூப்பரா இருக்கு. ரணக்கு கணேஷா தான் பிடிக்குமா? நைட்டு ரிசப்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் நாங்கள் மட்டும்தான் வருவோம், ஏன்னா சீக்கிரம் முகூர்த்தம், காலையில் 7 to 9 அதுக்குள்ளே பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி கூப்பிட்டு வந்தோம்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், அதனால் நாங்கள் மட்டும்தான் காலையில் கிளம்பிட்டோம். Yeah.
ராஜியக்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லோரோட ஆசீர்வாதத்தோடையும் எல்லோரோட மன நிறைவாலையும் இந்த கல்யாணம் அவ்வளோ சந்தோஷமாக மன நிம்மதியோடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை எப்பயுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஃபங்க்ஷன், அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஃபஸ்ட்டு மேரேஜ் சதீஷ்க்கு தான். அடுத்தடுத்து எங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்க, அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.